அணைக்கட்டு பகுதிகளில் திமுகவினரால் நிகழ்த்தப்படும் மணல் கொள்ளையை கண்டித்து வேலூர் மாவட்ட கழகம் சார்பில் வருகிற 22ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் விடியரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுடைய அராஜகங்கள், வன்முறைகள், சட்டவிரோத செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திமுகவை சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளால் அமோகமாக நடைபெற்று வரும் மணல் கொள்ளை, மண் கொள்ளையால் நிலத்தடி நீர் ஆதாரம் வெகுவாக குறைந்து வருவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து புகாரளித்தும் ஆட்சியாளர்களுக்கு பயந்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆதங்கத்துடன் புகார் தெரிவிக்கின்றனர் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் மலைவாழ் மக்களுக்கு போதிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் இல்லாத காரணத்தால் மலைவாழ் மக்கள் மிகுந்த சிரமப்படுவதாகவும், மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் செயல்பட்டு வரும் விடியா திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விடியா திமுக அரசை கண்டித்து வேலூர் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் வருகிற 22ஆம் தேதி காலை அணைக்கட்டு பேருந்து நிலையம் அருகே கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி தலைமையில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார்.